रख के देखा, अभी ड्रेस चेंज करके अभी बीसी टायर लगाने वाले। अब ड्रेस चेंज पे टायर माट போறாங்க, வச்சு பார்த்தோம் பாத்துるீங்க, அப்ப ட்ரெஸ் चेंज பண்ணி மாட்ட போறோம் பாப்போம். அபி டயர் லகானே கிளை ஹைட் போடாரே, இப்ப கொஞ்சம் ஹைட் ஆகிட்டு இருக்காங்க அந்த டயர் மாட்டிறதுக்கு. அண்டி பாக்கட்ட வரதுன்னு கரெக்டாக தர், ஓட்டையை மட்டும் கட் பண்ணி என்ன கட்ட வந்து. ஆ வெரி குட் வெரி குட். பரவாயில்ல, நம்ம நீங்களும் இது கற்றுக்கிட்டீங்க, நல்லதாக போச்சு. அது இங்கிட்டு வரணுங்க, அது ஸ்குரு என்ன அடுத்தது திருவிங்களே பிளேட்டு கட்டுத்தானா. அப்படி நட்டு போட்டு ஆள்றேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் டயரை போடுறது வைக்கலாம் கற்றுக்குருவீங்க, புது டயர் வாங்குறது மாட்டுறதெல்லாம். அப்போவே வீடியோ தேக்கிட்டு டயர் கேசே லகானா, கேசே சூஸ் கருக்க லேனா, கர்மே கேசே லகானா, அப்புறம் பார்த்தா ஜஞ்சாயிக்கா. அப்போவுக்கு வி இப்போ டயர் பார்த்துருப்பீங்க நீங்கள், அங்கே ஷோரூம் அழகாக சொல்கிறாங்க, எந்தெந்த மாதிரி சொல்லாங்க கேட்ட டவுட் நல்லா கிளியர் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு ஷோரூமு. கரெக்டாக என் டவுட்லாம் கிளியர் பண்ணாங்க, என்னென்ன டவுட் இருந்துச்சு டயரை பற்றி கிட்ட எல்லாம் கரெக்டாக சொன்னாங்க. உங்களுக்கும் நிறைய டிப்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஷோரூமே போத்த வச்சா டிப்ஸ் பார்த்தாயிட்டா, என் டயருக்கு டேட்டு தேக்குனா, உஸ்மே ஏ தேக்குனா, அவா பர்க்கியா டேட்டு, அரை டயருக்கு நம்பர் பூரா தேக்கலையா, அச்சஸ் சமைச்சாயா ஷோரூமே. அது டைட் கரெக்டாக மாட்டிங்களா, அப்படி இத்தனை ஃபிட் இருக்க இப்போ இந்த அளவுக்கு தாங்க ஃபிட் பண்ணிருக்காரு. அதுக்கடுத்து நான் டைட் பண்ணுவார், இப்போ பக்கத்தில் இருக்க டயர் செஞ்சு பண்ணணும். ஹைட் இறக்குறீங்களா? ம், இந்த பார்ட்ஸில் உங்களுக்கு தெரியும் கார்லேயே இருக்கும், எந்தெந்த கார் இருக்கோ அந்தந்த காரில் கொடுத்துருப்பாங்க. நம்ம காருக்குள்ளே வெளியே நம்மளே பார்க்குற மாதிரி அதில் எல்லா பார்ட்ஸும் இருக்கும். இது பார்ட்ஸ் பூரா அப்போ நம்மளை கோன்ஸ காரில் ஏற உனக்கு கார் மேலே உனக்கு காருக்கு ஹிசாப் சே ரத்தா கிக்கு நம்மளோ கர்மே வீக்கு பண்ணா சத்தே மெக்கானிக் சிட்டு ஜாயா பண்ண இட்லியே வீஸ் மிளகானே வலை. இப்போ இதில் மாட்ட போகிறாங்க, அந்த ஸ்டாண்டை ஃபிட் பண்ணுறாரு, அப்போ தான் ஹார் ஹைட்டை தூக்க முடியும். என் காருக்கு ஹைட் படான படையா டயரில் கணக்கிலையே ஈஸிலி அது இவ்வளோ கேட்கும். தூப்பாகி இஸ்லி மிஸ் சைடு ஆகி வெயில் வந்துச்சுனால இந்த பக்கம் வந்து நிற்கிறதுக்கு நான் அதான் போட்டால் ரெண்டு டயர் ஒரே மாதிரி புதுசாக போட்டுருவோம் சொல்லி போட்டாச்சு. ஒன்று ஸ்பேரில் இருக்கும், அப்புறம் லெவலாக இருக்காது பார்த்தீங்களா, அதனால் ரெண்டு டயருமே ஒரே இதாக போட்டுடலாம் புதுசாகவே. ஒரே சைடில் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் சொல்லி போட்டோம். தோனோ நயா டயர் லகாதியா, தோனோ பராபர் ரேகா, உப்பர் நிச்சனை யோகா, ஜானே ஆனமே பராபர் ரேகா இஸ்லியே. இப்போ நாங்கள் மாட்டுற டயர் வந்து பிரிட் ஸ்டோனுங்க, பிரிட் ஸ்டோனா பிரிட் ஸ்டோன்லிக்கா. ஏன்னா நாங்கள் கேட்ட அந்த டயர் இல்லை, அந்த மாடல் இல்லை, இந்த இதே இருந்துச்சு, அதில் இந்த மாடல் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒன்று குறைச்சி நான் கரெக்டாக போட்டேன், அதே கரெக்ட் 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 பரவாயில்ல. வெல்டன் மேரி ஹஸ்பண்ட் வெல்டன் பரவாயில்ல, ரோலி சரி அப்படின் காம் சீக்கிலையா ஆட்டோமேட்டிக்லி. காடி ஒன்று செய்ய பூரா அனாச்சையா சீக்கினா, எப்பூரா டால்னா இறக்குனா, பூரா கார் இருந்து இதெல்லாம் கற்றுக்கணுங்க. எங்கே முன்னால் வச்சா நம்மளாம் அவுத்து மாட்டுற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி யார் ஸ்கூலை கட் பண்ணது? கவியர் சார். கவியர் நீ ஸ்கூலை கட் பண்ணிட்டு உட்காந்துருக்க அவ்வளோ பாருங்க, டயர் பார்க்குறதுக்கா, அங்கிள் எப்படி டயர் வாங்குறாரு மாட்டுறாருன்னு பார்க்குறதுக்கா. ஏன் கவியர்ஸு வெயில் வெயிலில் வேலை, நல்ல வெயில் நட்டு போல் டைட் பண்ணுறாரு. என் நட்டு போல்க்கு ஒரு டைட் கர்றேன், மேலே ஏறி அடுத்து அதை அமுக்கணும் சுற்றணும் டைங் டைங்.
இப்போ இறக்கிடணுமா? அப்படி நிச்சயம் கரணா ஹே டயர் கோ தேக்கு ஊப்பர் என்ன அப்படி டயருக்கு நிச்சயம் கரணா ஹே இஸ்கோ குமானா ஹே ஆண்டி வெயில் எடுத்துக்கிறீங்க ஒன்றும் தெரில. நான் டயரை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கிறேன். இறங்கிடுச்சா டயங்கிண்டு சவுண்டு வைக்குது கால் இறங்குற சவுண்டு இருக்குமா? அவ்வளோதான் நாங்கள் வந்துருச்சோம் பாருங்க. ம் நிறைய சொல்லுங்கள் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி லகாதே அப்டேட் கிடைக்கிது ஹே கேத்திக்கு டீலா வைக்கா உங்களுக்கு காரே ஆடுது தடி கீழே இதுக்கு திரும்பி தேடி டைட் கறக்க கேட்குறேன். இந்த பக்கம் டைட்டாக இருக்கான்னு பார்க்குறோங்க. அந்த ஸ்டாண்டு கார் ஸ்டாண்டு எடுத்து விட்டாச்சு. காரை மூவ் ஆகுது அந்தளவு டைட்டா? ஆ நீ அதை லிட்ட மூடணும்ல. லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துச்சு மூடுறது, லிட்ட மூடுறது. ஓகே லாஸ்ட் ஸ்டேஜ் ஓகே. விஸ்மே விலகாதியா? டக் 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 ஓகே. போ சொட்டிங் ஆகிய மேரே ஹஸ்பண்டுக்கு போயிட்டு நான் தூப்பேன் தூப்பே கருக்கே போ சொட்டிங் ஓகே. எடுத்து வச்ச சாவியா? ஆ அப்படி காடிமே டயர் லகாதியா? ஸ்பேர் பார்ட் ஊசி காருமே தான் உஸ்கோ அப்படி செட் கருக்கு இருக்குதியா? இந்த ஸ்பேர் பார்ட் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கார்லேயே இருக்கும். யாராக என்ன கார் வச்சுக்கோ அந்த கார் இருக்கும். நம்மளே வீட்டில் மாட்டிக்கலாம் அந்த மாதிரி வாங்கி வந்து. இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க முடியாது, உள்ளே வச்சுருங்க. ஸ்பேர் ஸ்பேர் வீல் இருக்கு உஸ்கோ அந்த இருக்குன்னு விளையாபி. இது ஸ்பேராக ஒன்று வச்சுருப்போம்னா அந்த வீலை உள்ளே வைக்க போகிறோம். ரெண்டு டயர் புதுசு மாட்டியாச பேக் சைடில். அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கா? அந்த வீல் மாதிரி இருக்குது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இல்லாட்டி கார் போகிறப்ப அங்கிட்டு ஆடும்ல மூவ் எப்படினா இரு தைஸ்லேயே ஒவ்வொருத்தக்க வீல் சிதியாக டைட் கருந்துட்டு. ஓகே அப்படி ஒரு ஸ்பேர் பார்ட் ஸ்கூல்லே கே அந்த ரெக்கனிக்கலே இந்த ஸ்பேர் பார்ட்டில் உள்ளே வச்சாச்சுங்க. நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும் பண்ணிக்க மூடு கொண்டிருக்கா? ஸ்பேர் பார்ட் அந்த இருக்குதியா? பிஸ்கு டெக்னிக்கலே இருக்கு ஒரு இருக்குதியா? சொல்ல அப்படி கார் ஸ்டார்ட் கறக்கிறதுக்குண்ணா? ஆமாம் இங்கிட்ட டயர் முன்னாடி முன்னாடி என்ன வித்தியாசம் ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுமில்ல? ஆ ரெண்டும் ஒரே டயர் போட்டுக்கணும். ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? ஓட்டுற பைக்கிறப்பன்ற தெரியாதா? புது டயர் மாட்ட பிறகு ஒட்டை ட்ரை பண்ணி பார்க்குறாருங்க வீல் எதுவும் லூஸாக இருக்கா என்னன்னு சொல்லி. ஏன்னா நம்மளாம் மாட்டுறோம்ல சேஃப்டி மெயின். என் நயா டயர் லகானிக்கு பார்த்து எசை ட்ரை கறிக்க தேக்கிற கார் செல்லாக்கு தேக்கிற கிக்கு அம்லோக்கு லகா என்ன சேஃப்டி ஒன்றாச்சு ஏன்னா கையை ஆனச்சான சேஸ்லையே. போதும் 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 போதும். இப்போ ஒரு இடம் பார்த்துங்க டயர் எப்படி இருக்குது வந்து சில ஓகேயா? இப்போ முடிஞ்சுங்க ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. பர் சில ஓகேயா? காரி டயர் லகாக்கு ட்ரை கருக்கு செலாக்கு தேக்கலையே மேலே ரெஸ்ட் பண்ணேன். ஆர் ஃபிட் ஓகே டயர் அச்சா போல்லியா சேஃப்டிக்குலேயே கார் நல்லா டயர் ஃபிட் பண்ணியாச்சுங்க. ஃபிட் பண்ணி ஓட்டி ஃப்ரண்ட் பேக் எடுத்து ஓட்டி பார்த்துட்டாரு நல்லாயிருக்கு. இனி நம்ம தைரியமாக வண்டி எடுத்து வெளியே போகலாம்.
பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு, காரில் எப்படி நாங்கள் போய் டயர் ஆட்டோவில் போய் டயர் வாங்கிட்டு வந்து எப்படி ஃபிட் பண்ணணும் சொல்லிவிட்டு, நீங்களும் இந்த மாதிரி டயர் வாங்கணும் வைக்கணும்னு சொல்லி எந்த மாதிரி நாங்கள் கேட்டு வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்டு, அதே மாதிரி நீங்களும் கேட்டு வாங்கி வந்து நீங்களே வீட்லேயே மாட்டிக்கலாங்க. அப்போ தேக்காவாக கேசே டயரில் நினைக்கலாம் பார் கேத்தி ஜாக்கே ஆட்டோமே ஜாக்கே லேக்கே ஆய போலுக்கு லேக்கே ஆக்கே கருமே ஃபிட் கருதி ஆப்ளோக்கு தேக்கே ஆப்ளோக்கு கருமே ஃபிட் கருதுன்னா சீக்கலாம். என்னங்க இன்றைக்கி விலாக் பார்த்தீங்களா, கார் டயர் எப்படி சேஞ்சு வரும்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ப்ரெஸ் பண்ணி உங்கள் கம்மை சொல்லணும்னே தெரியப்படுத்துங்க. கேஜி கார் டயர் கேசே கர்மே லகானா போக்கு தேக்கா கேசே லகா ஓகே பூலா வினா சப்ஸ்கிரைப் கருக்கே பெல் ப்ரெஸ் கருக்கே ஆப்க்கு கமஸ்க்கு தொடர்ந்து பத்தாயோ.